நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாங்கண்ணு நடுறோம், மாங்கண்ணு நட்ட உடனே அதை சுற்றி ஒரு ஃபென்சிங் போடுறோம். ஆனால் அந்த மாங்கண்ணு வரும்பொழுதே ஒரு ஆடு வந்து மேய்ஞ்சது, ஒரு கண்ணுக்குட்டி வந்து மேய்ஞ்சது, ஒரு மாடு வந்து மேய்ஞ்சதுன்னா அந்த மாங்கண்ணு வளரவே வளராது, அதுக்கப்புறம் அது செத்து போயிடும். அந்த மாடு ஒரு பிடுங்கி இழுத்து போட்டுட்டு போயிடும். ஆனால் அதுவே நன்னா வளர்ந்து பெரிய மாமரம் ஆயிடுத்துன்னா 1000 மாடுகள் தான் மெய்யட்டமே, 1000 ஆடுகள் தான் மெய்யட்டமே, மாடே வந்து முட்டட்டமே, மரம் கீழே விழாது. நம்முடைய பக்தி கொஞ்சமாக இப்படி தான் தலை தூக்குற மாதிரி இருக்கும்பொழுது நம்ம கெட்ட செயல்கள்லாம் ஈடுபட்டோமானால் பக்தி கீழே விழுந்துடும். தப்பு பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையாக இருந்து பக்தி பண்ணணும். ஆனால் பக்தி உயர்ந்த நிலையை அடையும் பொழுது அவர்கள்ட்ட தீய செயல்களே இருக்காது, இருந்தாலும் கூட அவர்கள் அது பாதிக்காது. ஏன்னா அது கம்பீரமான ஒரு நிலையை அடைஞ்சிடுறது இல்லையா? பக்தி உன்னதமான ஒரு நிலையை அடையிறது. அத்தகைய பக்தியில் தான் மீரா இருந்தா, ஆண்டாள் இருந்தார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், தியாகராஜ சுவாமிகள் இருந்தார், நம்ம பார்க்கக்கூடிய நாமதேவர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள். அதனால தானே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நம்ம சொல்கிறோமே, கண்கள்லேருந்து தாரதாரையாக ஜலம் வர்றது, கண்ணீர் மல்கி கசிந்து அப்படின்லாம் சொல்கிறவே. ஏன்னா நாமத்தை சொன்ன உடனே, அவர்களுக்கு பகவானை பற்றி கேட்ட உடனே, சொன்ன உடனே அவர்களுக்கு அத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டு விடுறாது. எப்படின்னா இருக்குது, இப்போ ஒரு நல்ல ஒரு சங்கீதத்தை கேட்க கேட்க கேட்கவே மனசில் ஒரு சந்தோஷம் வருது. நல்ல மியூசிக்கை லிசன் பண்ணினா சில பேருக்கு ஏதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக அவர்கள் ஏதாவது ரேடியோ வச்சு கேட்டுகிட்டே போகிறா. ஏன்னா அதை கேட்டுகிட்டே இருந்தால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. திருப்பி திருப்பி கேட்குறா, திருப்பி திருப்பி அவள் ஹம் பண்ணி பார்க்குறா. ஒரு உலகத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சங்கீதமே, ஒரு பாட்டே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு விட்டால், பகவானை பற்றி இருக்கக்கூடிய பாட்டும் அவனுடைய கதைகளும் உனக்கு எத்தகைய ஆனந்தத்தை கொடுக்கும்? காது வழியாக போய் மனசில் அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. அந்த காது வழியாக போய் அந்த ஆனந்தத்தை கொடுக்கும் பொழுது உடலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது. ஒரு ரேடியோ இருக்கட்டும், அந்த ரேடியோவில் நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேள், அந்த ரேடியோவை வந்து அது வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி மேக்ஸிமம் வால்யூம் வைங்கோ, அதை அலற விடுங்கோ. அப்போ காது வழியாக உள்ளே போகும்போது ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக போயிடும், உடம்பெல்லாம் வட வடக்க ஆரம்பிச்சிடும், காதை பொத்திக்கிறோம் நம்ம. ஏன்னா அந்த சவுண்டை வந்து பாடி பேர் பண்ணுறது இல்லை, காதை பொத்திட்டு நிறுத்திடா, குறடா சவுண்டை, குறடா எண்டு அவ்வளோ பெருசாக வைக்கிற அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெரிய வெடி சப்தம் கேட்டதுன்னா ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறோம். எங்கேயோ தானே வெடிக்கிறது, காது வழியாக உள்ளே போனதுன்னா அவனுக்கு அட்டாக் கூட வந்துடும். அப்போ சப்தத்துக்கு ஒரு மகிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சப்தம் நரம்பில் போய் வேலை செய்கிறது, நரம்பில் போய் வேலை செய்யும் போது இவனால் அதை தாங்க முடியல, காதை பொத்திக்கிறான், சில பேருக்கு மரணத்தை கூட சம்பவிக்க முடியறதுன்னா, இனிமையான சப்தங்கள், தெய்வீகமான சப்தங்கள் உன்னுடைய உடலில் சில மாற்றங்களை உண்டு பண்ணும். அதுக்கு தான் மந்திரங்கள். அந்த மந்திரங்களை அந்த ஃப்ரீக்குவன்சியில் நீ சொல்லிகிட்டே இருந்தியானால் உனக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுட்டே இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டுட்டே இருக்குது. அதனால் நம்ம எத்தகைய பக்தியோடு போகிறோமோ அத்தகைய பக்தியோடு கோவிலில் வந்து பகவான் நமக்கு பதில் சொல்லிகிட்டு தான் இருக்கான். நம்ம முதல்ல பண்ணுறதெல்லாம் பக்தி பயிற்சி. நீ நிறையா கதை கேட்குற பக்தி பயிற்சி, நிறையா நாமஜபம் பண்ணுற பக்தி பயிற்சி, நித்தியம் கோவிலுக்கு சுற்றி சுற்றி வர பக்தி பயிற்சி, நிறைய தீர்த்த யாத்திரைகள் போகிற, க்ஷேத்ராடங்கள் போகிற, மகான்களை சேவிக்கிற பக்தி பயிற்சி. இந்த பக்தி பயிற்சிங்கிறத அனுபவமாக வரணும் அப்படின்னு விட்டாக்கு, அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லுவான், நான் பக்தி பண்ணினேனே எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு சொல்ல மாட்டான். தெரியறதே, எனக்கு மனசு இப்போ ஆனந்தமாக இருக்கே, நிம்மதியாக இருக்கே, சாந்தியாக இருக்கே, எனக்கு கனவில் அப்பப்போ பகவான் வரா மாதிரி இருக்குது, நெற்றி பொட்டில் ஒரு ஜோதி தெரிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். இனிமே அவனுக்கு வேற ஒருத்தரம் வேண்டாம், அவனே உள்ளுக்குள்ளே அந்த பக்தியினுடைய பலனை அனுபவிக்க ஆரம்பிப்பான்.
அப்போ பக்தியானது அவனுக்கு சித்திச்சுடுத்து. முதல்ல பக்தியை பயிற்சி பண்ணினான், பயிற்சிங்கிற நிலையை மாறி இப்போ இவனுக்கு கனவுலையோ தியானத்திலேயோ யார் முகமாகவோ பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கான். இவன் தொடர்ந்து அந்த பக்தியை பண்ணிட்டு வந்துட்டே இருந்தானால் நாம் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பார்த்து பேசி பழகிறோமோ அது மாதிரி பகவானோட பார்க்க முடியும். அப்புறம் வெளியில் ஏற்படக்கூடிய அத்தனை காட்சிகளும் நின்று உள்ளுக்குள்ளேயே அந்த பரமாத்மாவை உணர முடியும். அத்தகைய உயர்ந்த நிலையவன் அடைஞ்சிடுவான், அவனை தான் நம்ம ஞானின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஞானி என்ன பண்ணுறானா, எல்லாத்தையும் பகவானை பார்க்கறான். ஏன் எல்லாத்தையும் அவன் பகவானை பார்க்கறான்னா, பார்க்கறதே ஒரு செயலாக பண்ணலை அவன். ஓஹோ, இந்த ஆடு இந்த ஆடை நான் பகவானாக பார்க்கணும், இது மாடு இது மாடை நான் பகவானாக பார்க்கணும், இது கழுதை இது கழுதையை நான் பகவானாக பார்க்கணும்னா கழுதை தெரிஞ்சு அப்புறம் நீ பகவானை அதை பார்க்கக்கூடாது. அப்போ ரெண்டு தெரியறது உனக்கு. எல்லாம் பார்க்கும் பொழுதே பகவானாக தெரியணும், எல்லாம் பார்க்கும் பொழுதே பகவானாக தெரியணும்னா நீ உள்ளுக்குள்ளே உன்னுடைய திருஷ்டியே பகவத் விஷயமாக மாற்றின்றியானால் தானாக எல்லாம் தெரியும். அபியாசம் இல்லை, அனுபவம். ப்ராக்டிஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ். தானாக எல்லாம் தெரியும். பார்க்கறதெல்லாம் பகவான் பகவான் பகவானாக தெரியும். பகவான் ரமணர்கிட்ட ஒருத்தர் வரார், அவர் சொல்கிறார், நான் வைணவ கோட்பாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறார். ரமணர் கேட்கிறார், வைணவ கோட்பாடு என்ன சொல்கிறது அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் வாசுதேவ மயமாக பார்க்க சொல்கிறது வைணவ கோட்பாடு அப்படிங்கிறார். பகவான் ரமணர் சொல்கிறார், ஒன்று நீ வாசுதேவனாக பார்க்காட்டா உலகத்தை எப்படி வாசுதேவனாக பார்க்க முடியும்? நீ ஒன்று வாசுதேவனாக பார்த்துட்டியானால் உலகம் முழுக்க வாசுதேவனாக தானாக மாறிடுறது அப்படிங்கிறார். அதனால் ஹிருதயத்தில் பகவானை உணர்ந்தவனுக்கு எல்லாம் இறை அனுபவமாக தெரியும். படிக்கிறது வேற, கேட்கறது வேற, அனுபவம் வேற. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்தி பயிற்சிக்கே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை தாண்டி ஒரு அனுபவத்துக்கு போகாமல் இதிலேயே உட்கார்ந்துட்டு இருப்பான். அவர்கள் எல்லாம் புத்தகத்திலேயே பகவானை தேடிட்டு இருப்பான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு புக் இருக்கு இல்லையா, அந்த புக்குள்ளேயே கடவுள் இருக்கிறதா அவர்கள் தேடிட்டு இருப்பான், அது வேற. அப்போ அத்தகைய அனுபவம் வந்துடுத்து அப்படின்னா, அனுபவத்தில் தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே அந்த அந்தர்யாமியோ ஆத்மாவோ என்ன நீ சொல்கிறியோ அத்தகைய பகவத் அனுபவம் ஏற்படும். அதனால் இத்தகைய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகும் பொழுது அந்த ஒரு க்ஷேத்திரத்திலேயாவது நம்முடைய மனசு வந்து கீழே போகாமல் கொஞ்சம் மேலே உயர்த்தி அந்த மகான்களுடைய சரித்திரத்தெல்லாம் கேட்டு 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 அவர்கள் மாதிரி நமக்கும் ஒரு 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 வாழ்க்கையில் ஒரு நாளாவது அவர்கள் மாதிரி நம்ம வாழ மாட்டோமா? 365 நாள் வேண்டாம், வருஷத்தில் 365 நாள் சாப்பிட்டாலும் கூட வைஷ்ணவ பக்தனாக இருந்தால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும், சிவபக்தனாக இருந்தால் சிவராத்திரி அன்னைக்கும் ஒரு நாள் கண்மொழிக்கிறான். அந்த மாதிரி இந்த மீராவுடைய சரித்திரமோ ஆண்டாளுடைய சரித்திரமோ நாமதேவர் இத்தகைய மகான்களுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது ஒரு நாளாவது நமக்கு வாழ்க்கையில் அவர்களை போல் ஒரு நாள் வாழ்வோமே. கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வேறு எதுவுமே இன்றைக்கு நான் பேப்பர் படிக்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், வேறு யாரோடையும் பேச மாட்டேன், கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பகவானையே சிந்தனை பண்ணின்னு இருப்பேன்னு வருஷத்தில் ஒரு நாள் ஏன் வாழக்கூடாது? ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே. 6 மாதம் துருவன் குழந்தையாக இருந்து காட்டில் தபஸ் பண்ணினா நம்ம 6 மாதம் வேண்டாம், 6 நாட்கள் பண்ணலாமே. 6 நாட்கள் வேண்டாம், 6 மணி நேரம் பண்ணலாமே. 6 மணி நேரம் வேண்டாம், 60 நிமிஷமாவது பண்ணி பார்க்கலாமே. பகவானை சிந்தனை பண்ணி இப்படிலாம் நமக்கு தோண வேண்டாமோ? அத்தகைய மகான்களுடைய சரித்திரத்தை படித்து பார்க்கும் பொழுது அப்படியே பண்டரிபுரத்தில் அந்த சந்திரபாகா நதியில் இருக்கும் பொழுது அந்த படகு பார்த்த உடனே அந்த படகு சம்பந்தமான ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்தது. பதினியில் பாடும்பொழுது சொல்வான், பாண்டுரங்கன் நல்ல படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள் அப்படின்வா. ஏன்னா காசெல்லாம் கேட்க மாட்டானாவே, ரங்கா என்று நாமம் சொல்லிவிட்டால் கரை ஏற்றி விடுவான் அப்படின்னு சொல்லுவான். அந்த பண்டரிபுரத்தில் அந்த படகு என்ன கதையை சொல்லித்து அப்படின்னா, கோமாபாய் அப்படின்னு ஒரு பாட்டி. பண்டரிபுரத்தில் நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா, சந்திரபாகா. சந்திரபாகாவுக்கு இந்த பக்கம் நமக்கு பண்டரிபுரம். அந்த சந்திரபாகாவை தாண்டி பின்னாடி போனோம்னா அங்கே கிராமங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ பிரிட்ஜு வந்துடுது. அந்த காலத்தில் பிரிட்ஜு கிடையாது, ஒன்று படகு இல்லை பரிசலில் தான் இந்த பக்கம் வரணும். அந்த கோமாபாய் இந்த சந்திரபாகாவுக்கு அண்ணண்ட பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்துட்டு இருக்கான். ஏழை,
எந்த வசதியும் கிடையாது, சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது, தனியாக இருக்கா. இப்படி நம்ம மதுரையிலே அந்த கிழவி வந்து புட்டு பண்ணி 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 தினமும் ஒரு புட்டை சொக்கனுக்குன்னு வச்சு நிவேதனம் பண்ணி தனியாக அந்த கிழவி வாழ்ந்துருக்காளோ, அதே மாதிரி இந்த கோமாபாய் ரொட்டி பண்ணி அந்த ரொட்டியை வியாபாரம் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு தன்னுடைய வயிற்றுப்பாட்டை பார்த்துட்டு இருக்கா. அவள்கிட்ட வேற எந்த சொத்தும் கிடையாது. 10 ரொட்டி இன்னைக்கு விற்றானால் அதிலிருந்து அவளுக்கு என்ன பைசா வருதோ அதை கொண்டு போய் கொஞ்சம் கோதுமை வாங்கிட்டு வருவா, மாவு பண்ணுவா, திருப்பி ரொட்டி விற்பான், ரொட்டி பண்ணுவா, அதை விற்பான், தான் 2 ரொட்டி சாப்பிடுவா, அதில் வரதை வச்சுட்டு திருப்பி கோதுமை வாங்குவா. இப்படி தான் அவளுடைய வாழ்க்கை. ரொம்ப ஏழை, ஏதோ சின்ன ஒரு குடிசை, மாற்று துணி கூட சரியாக இருக்கான்னு தெரியலை. ஒரு நாளைக்கு இவர் ரொட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நிறையா சார சார சாரையா பக்தர்கள் போகிறத பார்க்கறா. எல்லாரும் எங்கே போகிறேன் தெரியாதா உனக்கு? ஆஷாட கார்த்திகை ஏகாதசி பண்டரிபுரத்தில் விசேஷம்னு தெரியாதா? நாளைக்கு ஆஷாட மாத ஏகாதசி வருது, அதனால் பாண்டுரங்கனை போய் தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறையா யாத்திரை போகிறவர்கள் எல்லாம் சொல்கிறா. வீதியில் நடந்து போவா இல்லையா? நம்ம தமிழ்நாட்டிலேயே பழனிக்கு யாத்திரை போகிறவாளை பார்க்குறோம், திருச்செந்தூருக்கு யாத்திரை போகிறவாளை பார்க்குறோம், திருப்பதிக்கு யாத்திரை போகிறவர்களை பார்க்குறோம், சபரிமலைக்கு நடந்து யாத்திரை போகிறவர்களை பார்க்குறோம். அது மாதிரி தான் கோமாவை பக்கத்து கிராமங்களிலிருந்து மக்கள் ஆயிரக்கணக்கில் நடந்து 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 இந்த பண்டரிபுரத்துக்கு வரதை பார்க்குறா. எல்லாரையும் பார்த்து கேட்குறா, நீ எந்த ஊர்லேருந்து வர? அவன் ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்கிறான். அந்த ஊர் கிட்டத்தட்ட 500-1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. நீ எந்த ஊர்லேருந்து வர? அவன் சொல்கிற ஊர் ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. நிறையா நதிகள் இருக்குது, சின்ன சின்ன குழந்தைகள் வரா. இந்த கோமாபாயினுடைய ஹிருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றது, இவர்களெல்லாம் 300-500 கிலோமீட்டர் தாண்டி பாண்டுரங்கனை பார்க்க வரும்பொழுது இந்த சந்திரபாகாவுக்கு அடுத்த கரையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நமக்கு இந்த ஆஷாட ஏகாதசனைக்கு பாண்டுரங்கனை பார்க்கணும்னு தோணலையே, அதனாலே பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை பார்க்கணும் அப்படின்னுட்டு இந்த வயசான கிழவி ஒரு குச்சியை வச்சுண்டு அவையார் மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு இப்படியே ஆடிண்டு ஆடிண்டு மெதுவாக அந்த சந்திரபாகா கரைக்கு வந்துட்டான். 200-300 படகு சவாரி நடந்துட்டே இருக்கு. ஒரு படகுக்காரர் வந்து படகை நிறுத்தி ஒரு 10-20 பேரை ஏற்றிக்கிறார், அந்த பக்கம் கொண்டு விடுறார், திருப்பி அந்த பக்கத்தில் இருக்கிறவர்களை இந்த பக்கம் கொண்டு விடுறார். ஜோராக படகு சவாரி நடந்துட்டே இருக்கு. அந்த படகு ஓட்டுறவர்களுக்கெல்லாம் அன்னைக்கு நல்ல வருமானம். இந்த கோமாபாய் கேட்கிறா, இந்த பாட்டி யாராவது படகுக்காரனை பார்த்து, ஏய் போட்மாலா இங்கே வா. என்ன என்ன மெதுவாக அக்கறைக்கு கொண்டு விடுறியா? ஏன், நான் நாளைக்கு ஆஷாட ஏகாதசி பாண்டுரங்கனை பார்க்கணும், ஒரு ஆளுக்கு இவ்வளவு ரூபா பணம் வச்சிருக்கியா? பணம் இல்லைப்பா, பணம் இல்லைன்னா யார் ஒன்று ஏற்றுவா? இன்றைக்கு எங்களுக்கு நல்ல வருமானம் பார்க்கறனால் நிறையா பக்தர்கள் வந்திருக்கா. அண்ணன்ட போ, வேற ஒரு போட்காரன்ட்ட போகிறான். எல்லாருமே இவ்வளோ வேற வேலை இல்லை, இந்த கழுவி பணம் எடுத்துட்டு வரலே, நாங்கள் இவ்வளவு இன்றைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கோம், இவ்வளவு பேரை கூப்பிட்டு போயின்னு இருக்கோம், இப்போ வந்து தொந்தரவு பண்ணுறா. 10-20 பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து, இவ கையில் பணம் இல்லை, ஆனால் பாண்டுரங்கனை பார்க்கணும், பாண்டுரங்கனை பார்க்கணும், இந்த போட்வாலாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்கிற செய்தி பரவின உடனே எந்த போட்காரனும் இந்த கழுவியை கிட்டக்க சேர்க்க மாட்டேங்கிறான். தூரப்போ அண்ணண்டப்போன்னு விரட்டே இருக்கான். அவள் சொல்கிறான், காசு இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த ரொட்டி மாவு இருக்குது, வேணும்னா தரேன். ஒரு ரொட்டி மாவு யாருக்கு வேணும்? ஏதோ பெரிய ரொட்டி மாவு இருக்கா, இவளை பாருடா, ரொட்டி மாவு இருக்குன்னு கூப்பிட்டு போங்கிறா. எல்லாரும் பரிகாசம் பண்ணி அவளை தள்ளி விட்டுட்டான். ஒரு மரத்தடியில் படுத்துட்டு அழுதுண்டே இருக்கா. என்ன நான் பாண்டுரங்கா, நான் எப்போ பார்ப்பேன் உன்னை? நாளைக்கு ஏகாதசனிக்கு தரிசனம் பண்ணணும்னு வந்தேனே, உன்னை பார்க்கறதுக்கு எங்கெங்கிருந்தவர்கள்லாம் பக்தர்கள் நடந்து, மனைவி குழந்தைகள் தலையில் ஒரு துளசியெல்லாம் எடுத்துட்டு வரா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிழவி, இந்த போட்டு ஓட்டுறவர்களுக்கு தான் என்னை கண்டா பிடிக்காமல் போயிடுத்து, உனக்கும் கூடையா? பகவானுக்கு எல்லாரும் சமம்னு சொல்லுவாளே, நீ வந்து சமச்சரண சரோஜம்னு ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுருக்க, இந்த சேர்த்து வைக்கிறது மூலமாக உலகத்தில் நீ எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்கிற. என்ன செய்தினா, எனக்கு படித்தவன் பணக்காரன் ஏழை முட்டாள் அறிவாளி ஞானி அஜ்ஞானி, எந்த மொழி பேசக்கூடியவன் ஆண் பெண் எல்லாரும் எனக்கு சமம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தானே ரெண்டு காலையும் நீ சேர்த்து வச்சுருக்க.
நாங்களும் உன்னுடைய சன்னிதானத்துல வந்த உடனே வேற யாரையாவது ஃப்ரெண்ட பார்த்தா ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கை குலுக்குவோம், இல்ல முதுகலை தட்டுவோம், வீட்டு விட்டு போயிட்டு வரோம்னா கை அசைச்சு டாட்டா சொல்றோம். ஆனா கோவில்ல வந்தா கைகளை அப்படி கூப்பிக்கிறோம். என்ன இப்படி கூப்பிக்கிறோம்? இதில் என்ன வந்தனம்னா, இந்த வலது கையினால நம்ம வந்து சுத்தமான காரியங்களை பண்ணுறோம், இடது கையினால அசுத்தமான காரியங்களை பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் தெய்வ சன்னிதானத்தில் வந்து கூப்பிக்கிறதுனாலேயே பகவானே உனக்கு சுத்தம் அசுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ பக்தி ஒன்றுக்குத்தான் வசப்படக்கூடியவன், உனக்கு எல்லாரும் சமம் அப்படிங்கிறத நாங்களும் புரிஞ்சின்றிருக்கோம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தானே இப்படி ரெண்டு கையும் கூப்பிட்டு நாங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிறோம். இது உண்மையா இல்லை? உனக்கு கிருபை இருக்குன்னு சொல்கிறாளே, நீ கருணையே வடிவானவன் சொல்கிறாளே, உன்னை யார் பார்க்கணும்னு ஆசைப்படணும்னு சொல்கிறாளே, அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்கிறாளே, கொழுந்த துருவன் கொழுந்த பிரகல்லாதன் கொழுந்த நாரதருக்கெல்லாம் வந்தான்னு சொல்கிறாளே, மதுராவில் நீ உள்ள நுழையும் பொழுது குப்ஜையான கூணின்னு வயசான கிழவியினுடைய சந்தனத்தை எடுத்து தடவிண்டு அவளுடைய கூனை நிமிர்த்தினேன்னு சொல்கிறாளே, அந்த கூணி மாதிரியாவது என்னை நினைக்கக்கூடாதா அப்படின்னு அந்த மரத்தடியில் குறித்துன்னு அழுதுன்ட்ருக்கான். சாயங்காலம் நல்ல சாரல் காற்று குளிர் நடுக்கிறது. அப்போ பார்த்தா ஒரு குட்டி பையன் வரான், தலையில் அழகாக முண்டாசு கட்டின்ட்ருக்கான், அந்த படகுக்கு போடுற துடுப்பு அப்படி வச்சுட்டுருக்கான். ஒரு 16 வயசு பையனாக இருக்கான், பார்க்கறதுக்கு ஜோராக இருக்கான், இடுப்பில் வேஷ்டி அந்த படகு ஓட்டுறவர்கள்லாம் கட்டின்ட்டுருக்கிற மாதிரி மூளைக்கச்சம் கட்டின்ட்டுருக்கான், கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு இப்படி இருக்குது, அதில் புளி நகம் ஒன்று இருக்குது, அப்படி கையில் வந்து ஏதோ ஒரு தாயத்தெல்லாம் கட்டின்ட்டுருக்கான். இந்த பாட்டியை வந்து அந்த ஒரு குச்சினாலே, ஏ பாட்டி எழுந்துரு, யாருடாப்பா என்னை எழுப்புறது, நீ அந்த பக்கம் போகணும் இல்லையா, ஆமாம் ஏறு படகுல, எங்கிட்ட காசு இல்லையே. என்னது, எல்லார்ட்டையும் ஏத்திண்டு போ ஏத்திண்டு போன்னு கேட்ட, அவர்கள் காசு கேட்டால் அவர்கள்ட்ட காசு இல்லை ஏத்திண்டு போன, நான் உங்ககிட்ட காசு கேட்டேன்னா, நான் கேட்டேன்னா ஒன்று, நானாக ஏறுன்னு சொல்லும்பொழுது காசு இல்லை காசு இல்லைன்னு அதே பஞ்சப்பாட்டை பாட்டின்ட்டுருக்கேன், ஏறு மிரட்டுறான். அந்த பையன் போட்டு அதட்டல்ல பார்த்தா கண்ணு அவ்வளவு அழகாக இருக்குது, கண்ணை பார்த்தாலே கீழே சொக்கி போய் விழுந்துடுவான், அந்த கண்ணு பரு பரு பருன்னு இருக்கு, அவனுடைய கூறி கூர்மையான அந்த மூக்கு சிவந்த அதரம் சின்ன கண்ணங்கள், அந்த தலையில் அவன் முண்டாசு லாவகமாக கட்டின்ட்டுருக்கிறதே கனஜோராக இருக்குது, கையில் அவன் பெரம்பு அந்த படகுனுடைய துடுப்பு வச்சுருக்கிற ஸ்டைலு, பாட்டா வாட்டசாட்டமாக ஜம்முன் இருக்கான், வாட்டசாட்டமாக இருக்கன்னு முரட்டுத்தனம் இல்லை, அதில் ஒரு மிருத்துத்தன்மை இருக்குது, ரெண்டு கலந்து இருக்கு, காலில் ஒரு தண்டை போட்டுருக்கான். இந்த பாட்டியை எழுப்பினான், போட்டில் உட்காத்தி வச்சுட்டான், அப்போ தான் நிலம் அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு வர்றது, அப்படியே போட்டை தள்ளிகிட்டே இருக்கும் பொழுது அந்த பாட்டியை பார்த்து பாடு அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றும் தெரியாது, பாட மாட்டேன், நான் சொல்லித்தரட்டுமா, பாண்டுரங்க 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 பாடிண்டவா. அந்த பாட்டி குளிர் நடுக்கின்றே பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கா பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கான்னு பாடிண்டு வரா, ஒரே பொக்க பல்ல, வாயில் வார்த்தை கூட சரியாக வரலை. அந்த பக்கம் கரையில் ஏற்றி விட்டுட்டு பண்டரிநாதன் கோவில் வரைக்கும் கையை பிடிச்சி அவளை கொண்டு உள்ளே விட்டுட்டு பகவான் மறைஞ்சு போயிட்டான். இப்போ பார்க்குறா அந்த போட்வாலாவுக்கு ஏதாவது தரணும் தரணும், நம்மளை கூப்பிட்டு வந்தானே, சரி நாளைக்கு எப்படி இங்கே சுக்கா ரொட்டி பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணுவோம், நம்மாவது ரெண்டு சாப்பிடுவோம், அதில் சாப்பிடும் போதாவது இவனுக்கு ரெண்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தேடுறா. அந்த படகு ஓட்டியெல்லாம் நேற்றுக்கு வரவெல்லாம் அங்கே பய, இந்த பாட்டி தாண்டா நேற்றுக்கு அந்த கரையில் நின்றுட்டு நம்மளெல்லாம் கேட்டால், படகுல ஏற்றிண்டு போ ஏற்றிண்டு போன்னு கேட்டாலே நம்ம கூட இந்த பாட்டிகிட்ட காசு இல்லைன்னு தள்ளிட்டு வந்தோமே, எப்படி அந்த கழுவி இங்கே வந்தா, ஏ பாட்டி உன்னை யார் கூப்பிட்டு வந்தா, யார் ஏமாந்தா உனக்கு, எப்படி வந்த அப்படிங்கிறான். தெரியாதா உங்களில் ஒரு சின்ன பையன் இருந்தானே, யோ என்ன அழகுங்க செக்கச்சவேன்னு இருக்கான், சிவந்த திருமேனி, அந்த கண் இன்னும் என் கண் முன்னாடியே நிற்கிறது, பரு 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 பருன்னு அலையிற அந்த பாப்பா, அந்த சிவந்த கூர்மையான மூக்கு சிவந்த உதடு அழகான கண்ணங்கள், அவன் தலையில் அந்த முண்டாசு அவன் கட்டின்றிருந்த அழகு, கழுத்தில் கையில் கூட ஏதோ ஒரு தாயத்தை கட்டின்றிருந்தான், காலில் ஒரு தண்டை போட்டுருந்தான், கழுத்தில் ஒரு கருப்பு ஏதோ நூல் கட்டின்றிருந்தான், அதில் வந்து ஒரு புலி நகம், அந்த பையனை எங்கேயாவது பார்த்தா சொல்ல, ஒரு வெள்ளை வெள்ளேன்னு ஒரு வேஷ்டியை எடுத்து மூளைக்கச்சமாக கட்டின்றிருந்தான்,
அவன் எப்படி கனஜோரா அந்த ஸ்டைலாக நின்னான் தெரியுமா? அப்படி இந்த பாட்டி சொல்ல சொல்ல அப்படி யாரு நம்மள்ட்ட யாருடா படகுக்காரா இருக்கான், சின்ன பையனா 16 வயசு, யாரும் இல்லையே அப்படின்னு போது அந்த பாட்டி, ஏ படகுக்காரா என்னை கூப்பிட்டுண்டு வந்தியே, உனக்கு நான் ஏதாவது தரணுமே, ஏ படகுக்காரா. அந்த படகுக்காரன்ட்லாம் கேட்டுருக்கான். அந்த ஆஷாட ஏகாதசி கியூவில் போய் நிற்கிறா. கியூவில் போய் நிற்கும் பொழுது எல்லாருக்கும் இடுப்பில் கையை வச்சுண்டு சமசரண சரோஜமாக நிற்கக்கூடிய அந்த பாண்டுரங்கன், இந்த பாட்டி போகும்போது மட்டும் தலையில் அந்த முண்டாசும் மூலக்கச்சமாக கையில் துடுப்பு வச்சுட்டு நின்ன உடனே அவள் மூர்ச்சியாகி புத்துன்னு விழுந்தா. அப்பொழுது தான் அவளுக்கு புரிஞ்சது, நம்மளை கூப்பிட்டு வந்தது இந்த பாண்டுரங்கன். ஜெய் ஜெய் ராம், ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ணஹரி, 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 ஜெய் ஜெய் ராம்.